ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வந்து 9th டே ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்க போகிறோம். இன்றைக்கும் வந்து சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் சொல்லித்தர போகிறேன். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணி சின்ன சின்ன சென்டென்ஸ் பார்ப்போம். ஸோ டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ வி ஆர், நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்னதாக சில சென்டென்ஸ் பார்ப்போம். அதாவது நம்ம வந்து டாக்டராக இருக்கலாம், ஒரு இந்தியனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம். நம்ம என்ன அப்படிங்கிறத எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் பிஃபோர் வீடியோலையுமே இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சென்டென்ஸ் சொல்லலை, பட் இந்த ப்ரொனவுன்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப லாங் பிஃபோர் வீடியோஸ், நீங்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹம் அப்படின்னா வி, நாங்கள். ஆப் அப்படின்னா யூ, நீங்கள். வே அப்படின்னா தே, அவர்கள். ரொம்ப பேசிக்காக நீங்கள் பிராத்மிக் பரீட்சையால் படித்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இதை நீங்கள் இப்போ வந்து ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஹம்னா என்ன பார்த்தோம், நாங்கள்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ், வி ஆர் இந்தியன்ஸ். அப்போனா எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், ஹம் பாரதிய ஹை. இதுலேயும் ஹம் வந்தால் ஹை வரும், சரியா? ஆப் வந்தாலும் ஹை வரும், வே வந்தாலும் ஹை வரும். இது நான் ஒரு சின்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மைம் வந்தால் ஹூமு, தும் வந்தால் ஹோன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ஹம் பாரதிய ஹூ ஹை அப்படின்னா வி ஆர் இந்தியன்ஸ். அடுத்தது நாங்கள் இந்தியர்கள். அடுத்தா வி ஆர் டாக்டர்ஸ், நாங்கள் மருத்துவர்கள். ஹம் டாக்டர் ஹை, ஹிந்தியில் டாக்டருக்கு நீங்கள் டாக்டர்னே சொல்லலாம், இல்லைனாலும் சிகிச்சக் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது நான் ஒரு தடவை சொன்னேன், டாக்டருக்கு டாக்டர்னு சொல்லலாம், சிகிச்சக்கும் சொல்லலாம். ஸோ ஹம் டாக்டர் ஹை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்தது நீங்கள். ஆப்னா நீங்கள், இப்போ ஹம் பார்த்தோம், இப்போ ஆப் பார்க்குறோம். யூ அப்படின்னா நீங்கள். ஆப் பாரதிய ஹை, எப்படி நாங்கள் இந்தியன்ஸ்னு சொல்லாமோ அதுமாரி யூஆர் இந்தியன்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்தியர்கள். அப்போ ஆப் பாரதிய ஹை, அதுமாரி ஆப் டாக்டர் ஹை, யூஆர் டாக்டர்ஸ். அதேமாரி இப்போ வே பாருங்கள், வேனா அவர்கள். இப்போ அவர்கள் இந்தியர்கள், அவர்கள் டாக்டர்ஸ் அப்படின்னா வே பாரதிய ஹை, வே டாக்டர் ஹை. ஸோ வே பாரதிய ஹைனா தே ஆர் இண்டியன்ஸ், வே டாக்டர் ஹைனா தே ஆர் டாக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக இதை அம்மா ஆப் வேவை வச்சு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படியே இந்த பாரதிய டாக்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் தேவையோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மூணு மட்டும் மறந்துடாதீங்க, ஹம்னா நாங்கள், ஆப்னா நீங்கள், வேனா அவர்கள். அடுத்தது பாருங்கள், அவர், யுவர், தேர். இது மூணையும் யூஸ் பண்ண போகிறோம். அவர்னா நம்முடைய, யுவர்னா உங்களுடைய, தேர்னா அவருடைய, அதனுடைய, அவனுடைய அப்படின்னு சொல்லலாம். ஸோ மஸ்கலைன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னது, ஆன் பாலில் எப்படி சொல்கிறது, பாரத் ஹமாரா தேஷ் கை, இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி, இந்தியா நம்முடைய தேசம். இது காமனான வேர்டு. ஸோ பாரத் ஹமாரா தேஷ் கை அப்படின்னு கொடுத்துருக்கேன். தட் இஸ் அவர் அப்படிங்கிறது வந்துடும் அதில், ஹமாராங்கிறது அவர். நெக்ஸ்ட் ஆப்கானா யுவர்னு வரும். அப்போ அமெரிக்கா இஸ் யுவர் கண்ட்ரி, அமெரிக்கா ஆப்கா தேஷ் கை அப்படின்னா அமெரிக்கா உங்களுடைய தேசம், உங்களுடைய நாடு. இப்போ நம்முடையனா ஹமாரா, உங்களுடையனா ஆப்கா. இப்போ அதேமாரி அவனுடைய, அவளுடைய, அதனுடைய அப்படின்னா உன்கான்னு சொல்லணும். ஸோ ஜப்பான் இஸ் தேர் கண்ட்ரி, அவர்களுடைய. ஸோ ஜப்பான் உன்கா தேஷ் கை, ஜப்பான் உன்கா தேஷ் கை அப்படின்னா அவர்களுடைய, ஜப்பான் அவர்களுடைய நாடு. இது அப்படியே ஆண்பாலு, அப்படியே பெண்பாலில் சொல்லணும். ஃபிமினைன் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டிகா இஸ் அவர் கார். இந்த இடத்துல வந்து காருங்கிறத பெண்பாலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஹமாரா நீங்கள் போடக்கூடாது, இண்டிகா ஹமாரி கார் கை. ஸோ இதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது இப்போ பரீட்சையா எக்ஸாம், இட் இஸ் மை புக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த புக்குங்கிறதும் பெண்பால் தான். ஸோ பரீட்சையா திஸ் இஸ் அவர் புக் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ வஹ் ஹமாரி புஸ்தகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுமாதிரி இந்திகா ஹமாரி கார்கை. அடுத்தது ஸ்பார்க் இஸ் யுவர் கார், அப்போ உங்களுடைய கார் பெண்பால். ஸ்பார்க் ஆப்கி கார்கை, ஸ்பார்க் ஆப்கி கார்கை, காருக்கு கார் தான். அடுத்தது அதே மாரியே பாருங்கள், தேர் அப்படின்னா மாருதி இஸ் தேர் கார் அப்படின்னா மாருதி உன்கி கார்கை, மாருதி உன்கி கார்கை. இப்போ ஃபெமினின் மஸ்கலைன் முடிஞ்சுட்டு இப்போ மல்டிப்புள் ஆப்ஜெக்ட்ஸ், பலவிதமான அப்படின்னா ரொம்ப மோர் தென், ப்ளூரல். அவர் மணி அப்படின்னா நம்முடைய பணம். அப்போ ஹமாரே பைசே, ஹமாரே பைசேனா நம்முடைய பணம்.
அவர்களுடைய உங்களுடைய பணம், ஆப்கே பைசே, ஆப்கே பைசே யுவர் மணி. நம்ம தேர் மணின்னா உன்கே பைசே, உன்கே பைசே கீழே முன்னாடி போடுறது பின்னாடி போட்டிருக்கேன். அவர்னா ஹமாரா, ஹமாரி, ஹமாரே, அதான் ஆண்பால் பெண்பால். ஹமாரேனா ப்ளூரல், இல்லைனா வந்து ரெஸ்பெக்டில் சொல்லலாம், பெரியவங்களை சொல்ல முடியும். யுவர்னா ஆப்கா, ஆப்கி, ஆப்கே, தங்களுடைய அப்படின்னு வரும், உங்களுடைய. தேர்னா அவனுடைய, அவளுடைய, அதனுடைய. உன்கா, உன்கி, உன்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஹம் ஆப்பு வே பார்த்தோம். அதேமாரியே ஹமாரா, ஆப்கா, உன்கா பார்த்தோம், அதையே பெண்பாலில் பார்த்தோம், சரியா? ஸோ இன்னைக்கு ரெண்டு ஆறு இது ப்ரொனவுன்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஹம் ஆப்பு வே, ஹமாரா, ஆப்கா, உன்கா, அந்த ஆறு இது அதனுடைய அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா படித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட பேசி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் வந்து டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.